வணக்கம் தமிழ் சமையல் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே வரும். மறக்காமல் நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் பொண்ணு விநாயகர் செய்ய போகிறா, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சஸ்தி காண்டி என் கையாலேயே நான் விநாயகர் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு, தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள். இப்போ நம்ம இந்த விநாயகரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் மஞ்சத்தூள் நான் போட்டுக்கிறேன். தண்ணியை லைட் லைட்டாக தொளித்து நம்ம படைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாவை பிணைஞ்சாச்சு. இப்போ விநாயகரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ மாவு நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அப்படியே ராவி இன்னொரு உருண்டியை பிடிச்சி இவ்வளோ கொண்டு எடுத்து மேலே வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியது காஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் லேசாக இதில் ராவிட்டு இப்போ இந்த சின்ன முட்டையை அதுக்கு மேலே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு மாவு நான் எடுத்துக்கிறேன். உருட்டி இப்படி நீங்கள் அட்டாச் பண்ணி இப்படி அமுத்தி விட்டு நீங்கள் இப்போ இந்த இதுக்கு காலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இதில் லேசாக இது பண்ணி காலுக்கு அட்டாச் பண்ண போகிறேன். லேசாக தண்ணி விட்டுட்டு இந்த இது கீழே வச்சுட்டு இதை அப்படியே ஓட்டி விட்டுருங்க. அதை கூட சேர்ந்து அப்படியே ஓட்டி விட்டுருங்க. நான் இன்னொரு காலையும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கை எப்படி வைக்கிறது, காது எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி தான் சுருட்டி இப்படி நம்ம இந்த இதை இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த சைடில் இப்படி போட்டு இப்படி இந்த இதை அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதை சுருட்டிட்டு இப்படி இந்த ஸ்ப்ரூன் மாதிரி இப்படி இந்த இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த சைட் போட்டு செஞ்சுக்கலாம். காதை எப்படி செஞ்சுட்டு நம்ம இந்த காதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு காதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். காதெல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தும்பிக்கையை அட்டாச் பண்ணிடலாம். இப்படி இந்த இதை அப்படியே உருட்டி இப்போ நம்ம இந்த இதை வளைச்சி விட்டுருக்கலாம். இப்படி வளைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த தும்பிக்கையை அட்டாச் பண்ணிடலாம். ஒட்டி விட்டு ரிலேஸாக கையில் எப்படி மாவில் இப்படி நம்ம சட்டியை வச்சு இந்த விநாயகர் சப்பையாக இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே எல்லா லட்டையும் குட்டி குட்டியாக மாவாக உருட்டி எல்லா லட்டையும் உள்ளே போட்டுக்கலாம். இந்த சட்டிக்குள்ளே போட இப்படி ஒன்று ஒன்றும் இப்படி சின்ன சின்ன பீஸாக எடுத்து இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ விநாயகர் தலைக்கு கிரீடத்தை வச்சிடலாம். அது எப்படி செய்யலாம், லட்டுக்கு பிடிச்ச மாதிரி இதுவும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்படி சப்பி இந்த இதுக்கு மேலே இப்படி இந்த தலைக்கு மேலே இப்படி ரவுண்டாக வைக்கலாம். மேலே இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளாக பிடிச்சி இந்த வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே பண்ணுறது சந்தனத்தில் குட்டி பிள்ளையார் பிடிப்போம் மஞ்சளில். அதே மாதிரி இந்த மாவுலையும் குட்டி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி ட்ரையாங்கிளை செஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி போட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அதனால் நான் தண்ணியும் போட்டு எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் அப்படி ஒட்ட ஒன்று ஒன்றும் ஒட்டச்சில் தண்ணி விட்டு தண்ணி விட்டு ஒட்டிக்கோங்க. கண்ணுக்கு இந்த ஸ்கெட்சை வச்சு வரைஞ்சிக்கலாம். கண்ணு வந்தாச்சு. இப்போ இந்த அந்த இமையை வரைஞ்சி விட்டுடலாம்.
பிள்ளையார் கீமை போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாத்திற்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.